1000 பேருக்கு தலவாழை இலை போட்டு வாழைப்பழம் முட்டையோட சுட சுட சிக்கன் பிரியாணி வழங்கி இருக்கிறாங்க விஜய் மக்கள் இயக்கம். இந்த ஒரு விஷயம் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருந்த ஒட்டுமொத்த மக்கள் கிட்டையும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. விஜயினுடைய 68வது படமா இன்னைக்கு கோட் உலகம் முழுக்க வெளியாகி இருக்கு. வெங்கட் பிரபு இயக்கத்துல, யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல, பிரபுதேவா, மோகன், பிரசாத், ஜெயராம், ஜெய், யோகி பாபு, வைபவ், ஸ்னேகா, லைலா அப்படின்னு நிறைய நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு, விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு வெளியான முதல் படமாக இந்த படம் இருக்கு. இந்த படத்துக்கு விஜயின் ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பும் வரவேற்பும் இருந்தது. அந்த வகையில இன்னைக்கு வெளியான இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே ரசிகர்கள் ஆரவார கொண்டாட்டத்தோட ஒரு திருவிழா போல விஜயையும் விஜய் படத்தையும் கொண்டாடிட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பிரபல திரையரங்கமான பாபு திரையரங்குல நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்தினை விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும், விஜய் உருவ படத்திற்கு மலர் மாலைகள் அணிவித்தும் ஆரவார கொண்டாட்டத்தோட வரவேற்று இந்த படத்தை கண்டு ரசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை இன்னும் கொண்டாடக்கூடிய வகையில கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் உள்ளிட்டவற்றையெல்லாம் விட்டுட்டு அந்த தியேட்டர் வளாகத்திலேயே தளபதி மக்கள் இயக்கத்தினுடைய காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் காஞ்சி எஸ்பி கே தென்னரசுவினுடைய ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு சுமார் 1000 பேருக்கு பந்தி போட்டு தலவாழை இலை போட்டு ஸ்வீட்டு வாழைப்பழம் முட்டையோட சுட சுட சிக்கன் பிரியாணி விருந்தளித்து அவர்களை உபசரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தளபதி விலையில்லா விருந்தகம் அப்படிங்கறதன் அடிப்படையில தான் இந்த 1000 பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டிருக்கு. எப்பவுமே ஒரு தியேட்டர் அப்படின்னா பால் அபிஷேகம், மேலதாளம் அப்படின்னா அதுல காசை வேஸ்ட் பண்ணாம 1000 பேருக்கு உணவளித்திருக்க கூடிய இந்த ஒரு விஷயம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. மக்கள் இயக்க தலைவர் தளபதி அவர்கள் நடிப்பில் கோட் திரைப்படம் இன்று திரையாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் வெற்றியை கொண்டாடும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்ட தளபதி விலையில்லா விருந்தகம் சார்பாக திரைக்கு வரும் ரசிகர்களுக்கும் படம் பார்த்துட்டு செல்லும் ரசிகர்களுக்கும் இந்த பிரியாணி விருந்தானது வழங்கப்பட்டு வருகிறது. தளபதியின் திருப்பெயரால் பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணனுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட காஞ்சிபுரம் தளபதி விலையில்லா விருந்தகம் சார்பில் இந்த பிரியாணியானது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த விலையில்லா விருந்தகம் சார்பில் காலை உணவு ஏழை எளிய மக்கள், ஆதரவற்ற உழைக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வழங்கப்பட்டு வருகிறது சார். அதன் வெற்றி கொண்டாடமாக தான் இந்த விருந்து வந்து நாங்கள் பண்ணிட்டு வரோம். இனி வரும் காலங்களில் எங்கள் தளபதி இந்த பால் அபிஷேகம் கட் அவுட்லாம் தவிர்த்து மக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டு மக்களுக்கு பயன்பெறும் வகையில் செய்து கொண்டு தருமாறு அன்பனும் கேட்டுக்கொண்டு அந்த கட்டளையின்படி இங்கே ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது சார். 1500 மேற்பட்டவருக்கு பிரியாணி அல்லது வழங்கப்பட்டு வருகிறது. படம் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றாங்க சார். எதிர்பார்த்த விட கண்டிப்பா சார், எதிர்பார்த்த விட மிகப்பெரிய வெற்றி, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இது அமைந்துள்ளது.